இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ப்ரோ கபடியில் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இதனாலேயே எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழ் தலைவாஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரோ கபடியில் இது வரைக்கும் 4 போட்டிகள் விளையாடிருக்காங்க. 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச்சில் தோத்துட்டாங்க. பாயிண்ட் ஸ்டெப்பில் கூட 11வது இடத்துல தான் இருக்காங்க. பட் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இனிமேட்டுக்கு வந்து சென்னையில் தொடங்கிருச்சு, இனிமேட்டுக்கு எங்களோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எக்கச்சக்கமாக உற்சாகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பயங்கர வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட தான் போயிட்டு என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க, தமிழ் தலைவாஸ் இந்த வருஷம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நடக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் ப்ரோ. நரேந்தர் அவங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாகுது. பட்னா பைனஸ் வந்து சுதாகரை பார்க்க ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பாகுது. மாசான முத்து பிரசிடன்ஸ் காலேஜ் பச்சாரு அவரை இன்னும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் தான் ஜெயிக்கணும்னு இருக்குது எல்லாமே. ஆமாம், சுதாகர் இருக்கிறார் நம்ம டீம் ஆளாயிச்சே, சரி ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கு. நாங்களும் 4 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தோம், கொரோனா டைமில் நடக்கலை, இந்த டைம் வந்திருக்கு. அதுக்காக தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்கோம். ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஒரு பிரச்சனை லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சா தோத்துருக்கானுங்க. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப அவலா வெயிட் பண்றோம். சென்னை மண்ணில் தமிழ் தலைவாஸ் விளையாடுறத பார்க்கணும்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா சென்னைக்கு இன்னைக்கு புதுசா போட்டு சென்னைக்கு தான் இருக்க போகுது. அதுக்குதான் பசங்களே வந்து குழந்தைகளுக்கு கூட்டம் வந்தோம். அவனுக்கு வேற தெரியாதப்போ. இப்போ வந்து பார்த்தே ஆகணும், அது இல்லாம டீம் இப்போ சூப்பரா இருக்கு. என்னென்ன ஒரு பிரச்
அடிச்சிருவோமா அடிச்சிருவோமா சார்? ரொம்ப இதா இருக்கு சார். எங்க ஊர் பக்கத்துல சுதாகர் தமிழ் பட்னா பேச அடிக்கிறப்ப சார். ஆமா சார், ஊர்ல வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடில இருந்து வந்திருக்கேன் சார். கரமக்குடி பக்கத்துல பிளாவுடுதி. அவர் ஆட போறது தமிழ் தலைவாஸ் எதிர்க்க இருந்தாலும் அவர் நம்ம சுதாகர் சார். அவர் நம்ம நம்ம ஊர் பக்கத்து ரொம்ப க்ளோஸ் நம்ம ஆடி இருக்கோம் வந்திருக்கோம். அவங்க ரொம்ப ஃபேவரட் பிளேயர். அவரு அவருக்காக தான் வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தமிழ் தலைவாஸ் செமி வரைக்கும் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் அசன் குமார் வந்தனால நல்லா விளாண்டாங்க. ஸோ இந்த சீசனும் அதே மாதிரி ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் விட்டாங்க. ஸோ இன்னைக்கு நல்லா நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். சொந்த மண்ணுக்கு வந்திருக்காங்க, இந்த டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நம்பி தான் வந்திருக்கோம். நல்லா விளாண்டா ரொம்ப சந்தோஷம். தமிழ் தலைவர் இது வரைக்கும் சாம்பியன் பட்டமே வின் பண்ணது இல்லையா, இந்த வருஷம் வின் பண்ணுவாங்களா? அது வின் பண்ணுறாங்க இல்லை, கபடியை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட கேம் வேணும். ஆர்ஜினே வந்து தமிழ்நாடு தான், நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. டிஃபென்ஸில் வந்து அபிஷேக்கும் மோகித்தும் ஓரளவு கரெக்டாக விளாண்டானாவே நம்ம கண்டிப்பா கப் அடிச்சிடலாம். டிஃபென்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதுக்காக தான். பாட்னால நம்ம சுதாகரும் நம்ம ஆளே தியாகராஜனும் ஆர்வம் தான், நம்ம தம்பி தான். அதனால அந்த பையன் வந்து இப்போ மெயில் இல்லனா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல நடக்குது மேட்ச். எக்ஸ்பெக்டிங் பட்னா பைரேட்ஸ் வில் வின் டுடே. வி ஆர் கம் டு ஆஃப்டர் ஆஃபீஸ் சென்னை. ஐ அம் விஷிங் லக் டு சென்னை தலைவாஸ். ஆல்சோ பிளேயர்ஸ் ஆர் வெரி குட். ஐ அம் சப்போர்ட்டிங் பட்னா பைரேட்ஸ். அதாவது ஆக்சுவலா மிஸ்டேக்ஸ் கமி பண்ணனும். முக்கியமாக டிஃபென்ஸில் நம்ம பாயிண்ட் எடுக்க மாட்டோம். போன சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ஜெயிச்சு வந்தது காரணமே மெயின் காரணம் டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ் நல்லா இருந்ததுனால ரைடர்ஸ் முன் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டைம் ரைடர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, பட் டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல. சாகர் நல்லா தான் பண்ணுறாரு, சாயில் வழியாகவும் நல்லா தான் பண்ணுறாரு, பட் நம்மளோட கவர் சரியில்லை இந்த தடவை. மோஹித்தும் அபிஷேக்கும் ஓரளவுக்கு கேம் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். நம்ம கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எவ்வளோ முன்னாடி வரலாம். நாங்கள் ரெண்டு டீமும் சப்போர்ட் பண்ணுவோம். ரெண்டு பேருமே தமிழ் பிள்ளை தான். தமிழ் ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? நல்ல பிளேயர் தானே சுதாகர். மெயின்ல விளாட்றான், அவனை கூப்பிட்டு தமிழ் விளையாட வச்சுக்கலாம். ஏன் அடையில? ஃபேவரட் பர்சன் ஃபார் மீ பட்னா பைரட்ஸ் சச்சின். வெரி நைஸ். இது நம்ம தமிழ் தலைவாஸுக்கு மாசான முத்து அவர் விளையாடுவாரு, அவர் தான் எதிர்பார்த்துக்கிறேன். தமிழ் தலைவாஸ்க்காக அவர் நல்லா ஆடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பட்னாவில் இருக்கிற நம்ம சுதாகர் அண்ணாவும் நல்லா பண்ணணும். சுதாகர் மட்டும் சூப்பர் டென் எடுக்கணும், ஆனால் ஜெயிக்கிறது தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும். அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கும் போது. அஜிங்கியப்பா அஜிங்கியப்பா அவர் தான். அவங்க ஆடுறதை பார்க்க போறீங்க இப்போ எப்படி இருக்கு? எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? Jaliya we are supporting Telugu Titans because of Pawan Sai Rawat, Sagar Rathi,
தமிழ் தலைவாஸ் நவீன் குமார் டப்பிங் டெல்லி நல்ல பிளேயர் தமிழ்நாடு பிளேயரை விட்டுட்டு எல்லாம் வெளி மாநிலத்து பிளேயர் வச்சு விளையாடுறாங்க. அல்லூர் சதீஷ் ஜெயிப்பாங்க. ஒரு ஒரு மேட்ச் நம்மளுக்கு ஒரு மேட்ச் கொஸ்டின் கொஸ்டின் இது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு மேட்ச் யாருமே ஆட முடியாது. ஒரு மேட்ச் நம்மளுக்கு தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துக்கூடாது. நம்ம நல்லா விளையாடுவோம், நல்ல ஒரு கொஸ்டின் விளையாடுவோம் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ணன் ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னா தமிழ் நம்ம ஹதீஸுக்கும் முத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. தடவை அல்லூர் சதீஸ் கண்ணன் மாசான முத்து ரெண்டு பேரும்.